வணக்கம். நாம் இங்கே பார்க்க போகிறது எம்ப்ளாயி எப்படி ஜாயினிங் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபரில் வந்த ஒரு எம்ப்ளாயே அல்லது ப்ரொமோஷன் வந்த எம்ப்ளாய் யாரா இருக்கட்டும், ஸோ எப்படி நம்ம ஜாயினிங் என்ட்ரி போடுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஹெச்ஆர் இனிஷியேட்டர், ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸில் நான் லாகின் பண்ணிட்டேன். வழக்கமாக இங்கே இருப்பா ஹெச்ஆர், அதான் ஹியூமன் ரிசோர்ஸில் இதில் தான் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இதை வந்து ஹெச்ஆர் தான் கிளிக் பண்ணும். ஹெச்ஆர் தான் ரிலீவ் பண்ணுறதுக்கு, ஜாயினிங் பண்ணுறதுக்கு, எதுவானா இருக்கட்டும். ஸோ ஹெச்ஆர் தான், அதாவது இனிஷியேட்டர் அவர் தான் பண்ணுவார். அதில் வந்து இங்கே மூலம் இருக்கு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் இருக்கு பாருங்க, அதில் போய் பார்க்கணும். ஸோ நம்ம அப்பப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம ஆஃபீஸுக்கு யாரா வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்குற மெத்தடு தான். ஸோ நான் இப்போ ஜாயினிங் போட போகிறேன். இங்கே என்ன போகிறேன், ஜாயினிங் என்ட்ரி, ஜாயினிங் என்ட்ரி இங்கே இருக்குது பாருங்கள். ஜாயினிங் என்ட்ரி இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டே காட்டும். ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ரிலீவ் ஆர்டர், மூணாவது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஜாயினிங் என்ட்ரி. இதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஜாயினிங் என்ட்ரி போடும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், மை சேவ்டு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இதுதான், இதை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்த ஒரு நிமிஷம் கூட இங்கே வந்துடும். ஸோ மை சேவ்டு லிஸ்ட் இதை கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணால் தான் நம்ம பேரே வரும். ஸோ நமக்கு இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம், மை சேவ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். ஏன்னா இதில் தான் நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சா, ஏதாவது வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்திருக்காங்க, இந்த ஆஃபீஸில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவர் பழைய ஆள், இவர் புது ஆள், இப்போ தான் வந்திருக்காரு, ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்திருக்காரு. இதை நாம் என்ன பண்ணோம், அப்படியே இங்கே ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி, ஜாயினிங் என்ட்ரி ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் ரெண்டு ஸ்டெப் போடணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடணும், லீவ் ஆர்டர் ரெண்டு போடணும். ஜாயினிங்கில் ஒரே ஒன்று தான், ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு நேராக எதாவது புதுசாக வந்திருக்காரு, ஐடியெலாம் இருக்குது, இந்த ஐடி குச்சி வச்சுங்க தேவைன்னா. சரி, நேராக வந்து நேம் பார்த்துங்க, அவதான பேர் பார்த்துங்க, அதுக்கு முன்னால் அவர் பிஜியா பிடிஎன் பார்த்துங்க, கிளிக் பண்ணுறோம். ஆக்ஷன் கிளிக் பண்ணுறோம், ஆக்ஷன் கிரியேட். ஸோ எம்ப்ளாய் இவர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட வந்திருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நாக்கா எண், ஆக்சுவலாக அது எல்லாமே என்னது லென்ஸில் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுறோம். ஸோ ஜாயினிங் என்ட்ரி வெரி ஈஸி. அப்புறம் கோ இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேங்க. சப்போஸ் ரெண்டு நம்பர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆர்டர் பார்க்கணும். சப்போஸ் ஒரே ஆள்லாம் இருக்குது, அதனால் இந்த பண்ண இந்த ஆர்டர்லாம் வந்திருக்கார் அவர், 244 சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணாவே ஃபில் ஆகிடும், மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஃபில் ஆகிடும் பாருங்கள். இங்கே இந்த பக்கம் ஃபில்லாயிடும், இப்போ ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ யார் அனுப்பிச்சாங்க எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து வந்து ஃபுல்லாகவே இங்கே வந்துடுது. அப்புறம் போஸ்ட், இந்த ஆஃபீஸில் நம்ம போஸ்ட் பார்க்கணும், பர்மனன்ட் போஸ்ட், டெம்பரரி போஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து அந்த போஸ்ட் ரெண்டு போஸ்ட் இருக்குல்ல, டெம்பரரி பர்மனண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த எம்ப்ளாய் எந்த போஸ்ட்டில் எந்த ஜூவல் வரான்னு பார்த்துக்கிட்டு யாருக்கு பதில் வர்றாங்களோ அந்த போஸ்ட் நம்ம போகிறோம். இந்த ஆஃபீஸில் எல்லாம் எல்லாமே இந்த ஆஃபீஸில் வந்து பர்மனன்ட் போஸ்ட் தான், பர்மனன்ட் போஸ்ட்டேன். ஸோ இவர் பிஜி அசிஸ்டன்ட், அதனால் என்ன பண்ணுவோம், ஜாயினிங் கேட்டகரி பிஜி அசிஸ்டன்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணோம், உங்களுக்கு அதிகமாக வரும், பிஜின்னு கிளிக் டைப் பண்ணிவிட்டு கூத்திங்கன்னா பிஜி மட்டும் வரும், இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வரும், தேவையில்லாதெல்லாம் வரும். ஸோ பிஜி அசிஸ்டன்ட் வந்தே வந்து ரைட், அதை சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம லோட் ஆகி வரோம், வெயிட் பண்ணுங்கள். ஜாயினிங் போஸ்ட்டு அதே தான், அவர் என்ன பண்ணோம், மீண்டும் கேட்குறது, மீண்டும் நாம் என்ன பண்ணோம், ஜாயினிங் போஸ்ட்டை சூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், பிஜி அசிஸ்டன்ட் கொடுப்போம், அது பிஜினா பிடி கொடுங்க, பிஜினா பிஜி கொடுங்க, என்ன உங்கள் ஸ்கூலில் என்ன ஜாயின் பண்ணுறோ அது கொடுங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன அவர் ஜாயின் பண்ணுறாரு, பிடியா பிஜியா இல்லை ஹெச்எம்மா, ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் போட்டுருங்க. ஜாயினிங் கேட்டகரி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணால், நீங்கள் வந்து போஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணி எடுங்க. ஸோ வந்து சூஸ் பண்ணிடுங்க, ஜாயினிங் என்ட்ரி ஒரு பிஜி. ஸோ பிஜி நான் வச்சேன், சூஸ் பண்ணுறேன். இங்கே பிஜி இருக்குது பாருங்கள், பிஜி அசிஸ்டன்ட் இருக்குது, பிஜி அசிஸ்டன்ட்டு இருக்குது, இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணோம், பிஜி அசிஸ்டன்ட்டு சூஸ் பண்ணுறேன், ஃபில் ஆகி வரும். அது சப்போஸ் இந்த ஜாயினிங் என்ட்ரி போட முன்னால் உங்கள் ஸ்கூலில் அது வேக்கண்ட் இருக்கான்னு பார்க்கணும், வேக்கண்ட்டு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. அதுதான் ஜாயினிங், அதாவது இங்கே அதே மாதிரி
ஜாயினிங் எண்டில் கோ கொடுங்க, கோவை கொடுங்க. நம்ம ஜாயினிங் போஸ்ட்டில் வந்து காட்டும், நம்ம ஸ்கூலில் வந்து எத்தனை வேக்கண்ட் இருக்குது எல்லாமே காட்டும், எல்லா போஸ்டிங் என்ன இருக்குது வேக்கண்ட் காட்டும், அதுதான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஸ்கூலில் வந்து அந்த போஸ்ட் வேக்கண்ட் இல்லைன்னு சொன்னால், ஐயப்பா சமாச்சில் இல்லைன்னா நீங்கள் அந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும், அதை பார்த்துங்க. ஸோ கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணால் வருது. சில நேரத்தில் வராது, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மீண்டும் வந்து இந்த ஜாயினிங் போஸ்ட்டு வந்து டச் பண்ணி எடுங்க, டச் பண்ணி எடுங்க. இந்த இடத்துல பிஜின் டைப் பண்ணுறதை விட நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி பாருங்கள், இல்லைன்னா நம்ம கோ கொடுத்து டச் பண்ணி எடுக்க தான் பெட்டர். சில நேரத்தில் வரலன்னா என்ன பண்ணணும், நீங்கள் எதையும் டைப் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வரலன்னா அடுத்து என்ன பண்ணணும், வெறும் கோ மட்டும் கொடுத்து மொத்த போஸ்ட்டு பாருங்கள், மொத்த போஸ்ட் இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு வரல எனக்கு, ஏன்னா நான் வந்து பிஜின் கொடுத்தேன் அந்த வேடு. ஆக்சுவலாக இந்த ஜியோ நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும், இந்த ஜியோ நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் நம்ம ஹெச்ஓடிஏ அதாவது ஹெச்ஓஏ எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வராது, அதெல்லாம் அப்படியே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெலிவரி ஆர்டர். அதே மாதிரி ஜாயின் எப்போ பண்ணார் சொல்கிறாங்க, ஜாயினிங்கே எப்போ பண்ணார் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜாயினிங் என்ட்ரி போடுறோம், அது எப்போ ஜாயின் பண்ண டேட்டு கொடுங்க, ஃபர்னூன் அது எப்போ பண்ணாலும் நம்ம ஆஃபீஸில் ஃபர்னூன் போடுறோம். இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறோம், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ரிலீவிங் டேட் அப்புறமா போனது, ரிலீவிங் டேட்டை விட ஜாயின் டேட்டு ஒரு செஷனுக்கு கம்மியாக அடுத்து வரும், நெக்ஸ்ட்டு வரும் ரிவ்யூ பண்ணுறோம். அவ்வளோதான், ரிவ்யூ பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வந்துடும் பாருங்கள், வந்துச்சு ரிவ்யூ வந்துச்சு. இப்போ ஒரு முறை பார்த்துங்க, ஒரு முறை அவர் நேம் பார்த்துங்க, போஸ்ட்டு பார்த்துங்க, அவரும் பிஜி அசிஸ்டன்ட் தான், பிஜி அசிஸ்டன்ட் தான் வந்தார். இங்கே பிஜி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ், இங்கே பிஜி அசிஸ்டன்ட் அது இப்போ ஃபிசிக்ஸ்னு வராதிங்க, ஆனால் வந்து வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நான் பிஜின் போட்டு பிஜின்னு போட்டோம். அப்புறமா அப்புள் குரூப் சூஸ் பண்ணுறோம், இது முக்கியமாக மறக்காமல் சூஸ் பண்ணணும். அப்புள் குரூப்பு சூஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணிவிட்டு இதை வெரிஃபையர் அப்ரூவல். ஸோ அடுத்த டூ லெவல்ஸில் நம்ம இந்த இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மூணு லெவல் நம்ம பண்ணோம், ஆக்சுவலாக வந்து மூணு லெவல் பண்ணணும். ஸோ ஜாயினிங் எட்டு தான். இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, இவரே வந்து வெரிஃபையர், அதனால் ஓம் போகிறேன். இந்த ஆஃபீஸில் இன்சியர்ட் வெரிஃபையரும் ஒரே ஆள், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ மீண்டும் ஹெச்ஆர் தான் போகணும், எல்லாத்துக்குமே இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான், ஹியூமன் ரிசோர்ஸ் அதுதான் போகிறோம். அதை கிளிக் பண்ணுறோம், ஹெச்ஆரில் போயிட்டு நம்ம ஜாயினிங் இருக்கு, நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும் யார் வந்திருக்கா, எம்ப்ளாயி பேர் வந்திருக்கும், அதுக்கப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஜாயினிங், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஜாயின் ஜாயினிங் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபரில் வந்தார் ஜாயின் பண்ணுறோம், ரெண்டுமே வரும். வெரிஃபை பண்ணுங்கள், வெரிஃபை பாருங்கள், அதான் நான் பார்த்துங்க, நேம்லாம் பார்த்துங்க, போஸ்ட்டு பார்த்துங்க, போஸ்ட்டு வந்து பார்த்துங்க, ப்ளேஸ் நம்ம ஆஃபீஸ் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து வெரிஃபை பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், அதை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுறோம். மூணு லெவல் பண்ணிவிட்டு ப்ராசஸில் வந்து அந்த நேம் ப்ராசஸில் லாக் அவுட் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து அப்லோட் பண்ணணும், அதுக்காக லாக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட வெரிஃபை பண்ணது இப்போ என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறேன், ஐபச்எம்எஸ் இது அப்ரூவல் ஐடி, அது உள்ளே போகிறேன் பார்த்துங்க. அப்ரூவல் ஐடி வந்து நேம் பார்த்து சொல்லிடுறேன், நேம் வந்து அதே ஹெச்ஆர் தான், அது ஹெச்ஆர் போடுறேன். அப்ரூவல் நேம் பார்த்துங்க, கண்டிப்பாக இங்கே இருக்கும் நேம் இருக்கும், அதை பார்த்துங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் தான், நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஏரியாவை தான் பார்க்கணும், எல்லா தகவலும் இது இருக்கும். நீங்கள் அமைச்சது போன வாரம் யார் வந்தால் யார் பண்ணால், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், என்னென்ன தப்பு பண்ணீங்க, யாராவது யூஸ் பண்ணாங்களான்றது மொத்தமே இதில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அறியாமல் யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றதோ இது தெரியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வந்து நம்ம ஜாயினிங் போடுறோம், இது வந்து ஜாயினிங் போடுறோம், ஜாயினிங் போட்டு அப்ரூவல் அது அப்ரூவ் பண்ண வேண்டும். அப்ரூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வருது, ப்ராசஸில் வந்துடுவார், ப்ராசஸில் வந்துடுவார், அது எப்படி காட்டுறேன் ப்ராசஸ்லேயும் பாருங்கள். இவர் பேர் வந்திருக்கும், ஆக்சுவலாக வந்து இது இன்ஸ்டியூட்டருடைய ஐடி, ஃபைனான்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபைனான்ஸில் பார்க்குறோம். இப்போ நான் அதெல்லாம் வந்து ஹெச்ஆரில் பண்ணிட்டோம், இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபைனான்ஸில் பார்த்தா இவர் பேர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அது இப்படி தான் வழக்கமாக வந்து ஐபிஎம் போகிறோம். இந்த முறை அவர் பேர் பார்த்து ஃபைனான்ஸ் போகிறேன், ஏன்னா அவர் பேர் வந்துருச்சா நம்ம ஆஃபீஸுக்கு, நான் மூணு லெவல் பண்ணிட்டேன், மூணு லெவல் பண்ணதால் வந்துச்சான்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து பேர்வல் போகிறோம். இங்கே போய் எந்த பில்கு சூஸ் பண்ணாதீங்க, சர்ச் மட்டும் கொடுங்க, சர்ச் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் பேர் இதில் வந்துடும். இப்படி பார்த்தமைக்கு.